நாம் இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக வாய் நாற்றத்தினை தடுப்பதற்கு எங்களுடைய இயற்கை மருத்துவத்தின் மூலம் என்ன தீர்வுகள் இருக்கின்றது என்ற விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வாய் நாற்றமானது ஒருவரிடையே உளவியல் சார்ந்த பிரச்சனைகளும் சமூகவியல் சார்ந்த பிரச்சனைகளும் எழுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி வாய் நாற்றத்திற்கு தீர்வு காண முயலும்போது பல்வேறுபட்ட பக்க விளைவுகள் எழுகின்றன. எனவே எங்களுடைய இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்துவதன் மூலம் அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் சொல்லப்போகும் இயற்கை குறிப்புகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தும் போதோ மேற்சொன்ன பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் உண்டு. ஆலம்பட்டையை முறைப்படி குடிநீர் செய்து வாய் கொப்பளிக்கலாம். பாக்கு குடிநீரால் வாய் கொப்பளிக்கலாம். புதினா பூண்டினை நன்றாக உலர்த்தி பொடி செய்து பல் துலக்கவும் அல்லது புதினா இலையை துவையல் செய்து உணவோடு உண்ணவும் செய்யலாம். கொத்தமல்லி விதையை வாயிலிட்டு மெல்ல வாய் நாற்றம் தீரும். சிவனார் வேம்பு வேரை வாயிலிட்டு சுவைக்க பல்வழி வாய்ப்பும் தீரும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை என்பது கிராமத்து பழமொழி. சுக்கை வாயிலிட்டு மெல்ல பல்வழி குணமாகும். ஒதியம்பட்டையை குடிநீர் செய்து வாய் கொப்பளித்து வரலாம். மருதம்பட்டையை பொடி செய்து அப்பொடியினால் பல் துளக்கி வர பல்வழி தீரும். ஒருவருக்கு பற்சுறுத்தை காணப்படமாக இருந்தாலும் கூட அவருக்கு வாய் நாற்றம் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. எனவே ஒருவருக்கு பற்சுறுத்தை காணப்படமாக இருந்தால் அதனை அவர் கட்டாயம் குணப்படுத்த வேண்டும். வெந்தயத்தை பொடி செய்து கோழி முட்டை வெண்கருவுடன் குழைத்து பற்று போட்டால் பல்வழி குறையும். இஞ்சிச்சாறும் தேனும் சேர்த்து வாய் கொப்பளித்தால் சொத்தையினால் ஏற்பட்ட வலி தீரும். முருங்கை வேருடன் கடுகு சேர்த்து கஷாயம் செய்து வாய் கொப்பளிக்கவும் தொண்டை வலி பல்வழி தணியும். கஸ்தூரி மஞ்சள் இலையை புதினா கீரையுடன் சேர்த்து வெயிலில் காய வைத்து இடித்து தூள் செய்து இத்தூளை காலையில் பல் துளக்கும் போது சிறிது உப்புத்தூள் சம அளவு சேர்த்து கலந்து அக்கலவையிலான் பல் துளக்கி வர பல் தொடர்பான வலிகள் அகலும். எனவே எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.